வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு டென்சஸ்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், முடிவுற்ற நிகழ்காலம். நிகழ்காலத்தில் சமீபத்தில் முடிவடைந்த ஒரு செயலை குறிப்பது. சப்ஜெக்ட்ஸ் என்ன, வேர்ப்ஸ் என்ன? ஹீ ஷி இட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ், ஹேஸ் பிளஸ் ஃபினிஷ்டு, ஹேஸ் ஃபினிஷ்டு. ஐ யூ வி தே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், ஹாவ் ஃபினிஷ்டு. இங்கே ஐ ப்ளூரலில் சேர்த்துருக்குறோம். அவன் செய்து முடித்து விட்டான், அவள் செய்து முடித்து விட்டாள், அது செய்து முடித்து விட்டது. தமிழில் மூணு சப்ஜெக்டுக்கும் மூணு விதமான வினைச்சொற்கள் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் ஹீ ஹாஸ் ஃபினிஷ்ட், ஷி ஹாஸ் ஃபினிஷ்ட், இட் ஹாஸ் ஃபினிஷ்டு, ஒரே ஒரு வெர்பு தான், ஹாஸ் ப்ளஸ் ஃபினிஷ்டு. அந்த ஃபினிஷ்டில் ஃபினிஷ் ரூட் வெர்ப், ரூட் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை நம்ம இங்கே எழுதணும். ஹேஸுக்கு அப்புறம் எழுதுகிற வெர்பு இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அந்த மூணாவது காலத்தில் நம்ம சில வேர்ட்ஸை படிக்கிறோம் இல்லையா, அந்த வேர்டை தான் இந்த இடத்துல எழுதணும். முடித்து விட்டேன், நான் செய்து முடித்து விட்டேன், நீ செய்து முடித்து விட்டாய், நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள், நாங்கள் செய்து முடித்து விட்டோம், அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். அஞ்சு விதமான சப்ஜெக்ட்ஸுக்கு அஞ்சு விதமான வினைச்சொற்கள் இருக்கு தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வெர்பு தான், ஹாவ் ஃபினிஷ்டு. ஐ ஹாவ் ஃபினிஷ், யூ ஹாவ் ஃபினிஷ், வி ஹாவ் ஃபினிஷ், தே ஹாவ் ஃபினிஷ்டு. யூ ரெண்டு தடவை வரும் தமிழில், ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே தடவை தான். சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். வேர்ட்ஸ் டு இண்டிகேட் த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் ஜஸ்ட் நவ், இப்போதான், ஃபார், ஆக, ரெண்டு மணி நேரமா, ஆல்ரெடி, ஏற்கனவே, எவர், எப்போதும், நெவர், எப்போதும் இல்லை, ஸோ ஃபார், இது வரைக்கும், டில் நவ், இப்போ வரைக்கும், எட்டு, இப்போ வரைக்கும், சின்ஸ், அதிலிருந்து, டுடே, இன்று. ஸோ இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு சென்டென்ஸில் இருந்தால் கூட இது பெர்ஃபெக்ட் டென்ஸை தான் குறிக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த ரீசன்ட் பாஸ்ட். சமீபத்தில் முடிவடைந்த ஒரு செயலை குறிப்பதற்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஷி ஆர் ஹீ ஹஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். இங்கே ஷீயும் வர சப்ஜெக்டாக வரும், ஹீயும் சப்ஜெக்டாக எழுதலாம். ரெண்டுக்குமே ஒரே ஒரு வெர்பு தான், ஹாஸ் ஃபினிஷ்டு. அவன் அவனுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டான், அவள் அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டாள். இப்போ முடிச்சிருக்கா, ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்டு. அடுத்தது, இட் ஹாஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரக் எயிட், எட்டு அடிச்சிருச்சு. ஹேஸ் அங்கே அண்டர்லைன் பண்ணல, ஆனால் ஹேஸ் ப்ளஸ் ஸ்ட்ரக்கு, ஸ்ட்ரைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஸ்ட்ரக்கு. த பிரின்சிபல் ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட், பிரின்சிபல் இப்போ தான் வெளியில் போனார். ஹேஸ் கான் அதுதான் வெர்பு. கானோட ரூட் வெர்பு என்ன, கோ, கோ வென்ட் கான். அந்த கான் வந்து தேர்ட் காலமில் இருக்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு. அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் நமக்கு வரணும். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன்லி ஒன் சாப்டர் ஸோ ஃபார், இது வரைக்கும் ஒரு சாப்டர் தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஐக்கு அடுத்து ஹாவ், ஐ சிங்குலர் தான், ஆனால் ஐக்கு அடுத்து ஹாவ் வருது. நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஆக்ஷன் ஃபார் விச் த டைம் இஸ் நாட் நோ. டைம் தெரியணும்னு தேவையில்லை, டைமை குறிக்காட்டாலும் அந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நாமளாவே புரிஞ்சிக்கலாம். ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி, நான் இதை பார்த்துவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே இதை பார்த்துட்டேங்கிற அர்த்தம் தான். அந்த டைமை இண்டிகேட் பண்ணணுன்றது தேவையில்லை. ஹவ் யூ பீன் டு டெல்லி, டெல்லி போயிருக்கியா, எப்போமாவது போயிருக்கியா அப்படிங்கிற அர்த்தம். வி ஹாவ் அப்ரோச்சுடு த அத்தாரிட்டிஸ் மெனி டைம்ஸ், ஏற்கனவே நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டோம் இல்லை, நிறைய தடவை அப்ரோச் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து அந்த டைம் கொடுக்கலை, நிறைய தடவை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். He hasn't read this story. அவன் இதை வாசிக்கவே இல்லை, வசதே இல்லை. வசதே இல்லை அப்படிங்கும்போது அது எதை குறிக்குது, இது வரைக்கும் அவன் இதை வாசித்தது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்,
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு டினோட் பாஸ்ட் இவெண்ட்ஸ் வித் தேர் இஃபெக்ட்ஸ் இன் த ப்ரெசன்ட். ஏற்கனவே ஒரு முடிஞ்ச செயல் அதனுடைய பலன் வந்து இப்போ நிகழ்காலத்தில் இருக்கு. என்ன? த கேட் ஹாஸ் ட்ரங்க் த மில்க். பூனை பாலை குடித்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பால் இல்லை, ஸோ தெர் இஸ் நோ மில்க் ஃபார் த பேபி. குடித்து விட்டது. வி ஆர் தே ஹாவ் ட்ராப்டு த ப்ராக்டிஸ். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட்டுட்டோம், அல்லது அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட்டுட்டாங்க. அதனால் என்னாச்சு? ஸோ லாஸ் த மேட்ச். அதனால் மேட்சில் தோத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஆர் ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். இங்கே எதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும்? ஹேஸ் கம்ப்ளீட்டட். அவள் ப்ராஜெக்டை முடிச்சிட்டா, அதனால் இப்போ ஃப்ரீ. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் முடிவடைந்திருக்கும், அதனுடைய விளைவு என்னங்கிறது ப்ரெசண்டில் இருக்கும். முடிச்சிட்டதுனால ஃப்ரீயாக இருக்கா. நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டினோட் த ஆக்ஷன் பிகான் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் இன் த ப்ரெசன்ட். பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்டில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது. மணி ஆர் மாலா ஹேஸ் லிவ்ட் இன் திஸ் டவுன் ஃபார் 20 இயர்ஸ். 20 ஆண்டு காலமாக இங்கு வசித்து வருகிறார்கள், வசிக்கிறார்கள், வசித்து வருகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லணும். ஐ ஹவ் நோன் ஹர் ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷமாக அவளை எனக்கு தெரியும். ஸோ ஆக்ஷன் வந்து முன்னாடி தொடங்கின ஆக்ஷன் இப்போ ப்ரெசன்ட்லையும் தெரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மோர் எக்ஸாம்பிள்ஸ், ஹியர் இஸ் யுவர் ஷர்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் நவ் வாஷ்ட் இட். இப்போ தான் அதை துவைச்சி போட்டேன். ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் ஹிம் ஃபார் 2 ஹவர்ஸ். நான் அவனுக்காக 2 மணி நேரமாக காத்துட்டு இருந்திருக்கேன். ஷி ஹாஸ் ஆல்ரெடி பிளான் ஃபார் த டூர். அவள் ஏற்கனவே டூருக்கு பிளான் போட்டுட்டா. ஐ ஹவ் நெவர் பீன் டு சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர் போனதே இல்லை. மை பிரதர் ஹேசன் விசிட்டட் த டென்டிஸ்ட் சோஃபார். இது வரைக்கும் என்னோட பிரதர் டென்டிஸ்ட் மருத்துவரை, பல் மருத்துவரை பார்த்தது இல்லை. தே ஹாவன் ரிப்ளைட் மை மெயில் டில் நவ். இது வரைக்கும் அவங்க என்னோட இதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஐ ஹாவன் ரிசீவ் த ஆர்டர் இட். இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்டர் கிடைக்கல, வரல. பிரியா ஹேஸ் குக்குட் எ லாட் ஆஃப் ஐட்டம்ஸ். இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருக்கா பிரியா. ரீகேப், இண்டிகேட் த கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த ரீசன்ட் பாஸ்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எதெல்லாம் உணர்த்துது? சமீபத்தில் முடிவடைந்த ஒரு செயல். எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஆக்ஷன் ஃபார் விச் த டைம் இஸ் நாட் நோன். ஒரு முடிவடைந்த செயல், டைம் குறிக்கப்படலை. தேர்ட் ஒன், டு டினோட் பாஸ்ட் இவெண்ட்ஸ் வித் தியர் இஃபெக்ட்ஸ் இன் த ப்ரெசன்ட். கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் அதனுடைய பலன் நிகழ்காலத்தில் இருக்குது, அதனுடைய இஃபெக்ட், அதனுடைய கான்சிக்வன்ஸ், விளைவு வந்து நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். டு டினோட் த ஆக்ஷன் பிகான் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் இன் த ப்ரெசன்ட். ஆக்ஷன் பாஸ்டில் தொடங்கி, இறந்த காலத்தில் தொடங்கி, நிகழ்காலத்திலையும் கண்டினியூ ஆகிற ஒரு ஆக்ஷனை குறிப்பதற்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டென்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம்.